பாக்கியாவும் செழியனும் கோர்ட்ல ஹியரிங்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. போகும்போது பாக்கியா செழியனை பார்த்து, இந்த மாதிரி நேரத்துல வந்து ஹோட்டல் ஓபன் பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு செழியன் சொல்றாரு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஜெனி கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல என் கூட வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இங்க பாக்கியாவோட வீட்டுல பாக்கியாவையும் செழியனையும் எதிர்பார்த்து எல்லாம் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அமிர்தா வந்து எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அவங்க போனது என்னாச்சுன்னு தெரியல, கோர்ட்டுக்கு போனாங்களே என்ன ஆச்சுன்னே தெரியல, அவங்க முதல்ல என்ன விஷயம் தெரியட்டும், அப்புறமா நான் சாப்பிடுறேன், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ அங்க செழியனும் பாக்கியாவும் வராங்க. வந்த உடனே எல்லாரும் அவங்கள்ட்ட பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு செழியன் சொல்றாரு, இன்னைக்கு ஜெனி வந்து கோர்ட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு ஏன்னு கேட்ட உடனே, எனக்கு தெரியல, அதனால கோர்ட்ல வந்து ஹியரிங் வந்து அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்ட ஈஸ்வரி செமையா கடுப்பாயிடுறாங்க. அவ தான் டைவர்ஸ் வேணும்னு கேட்டா ஏன் இப்ப கோர்ட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்புறம் பாக்கியா வந்து ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப செழியன் மட்டும் ரொம்ப சோகமா இருக்காரு. இவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்கத பார்த்த கோபிக்கு செமையா டென்ஷன் ஆயிடுது. டென்ஷன் ஆயிட்டு, ஐயோ நாளைக்கு ஒருவேளை மினிஸ்டர் வந்துட்டாங்கன்னா எல்லா வேலையுமே கெட்டு போயிடுமே, நம்ம பிளானிங் எல்லாம் வீணா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கோபி பதட்டமாயிடுறாரு. உடனே கோபி சாப்பிடுறத விட்டுட்டு ஏஞ்சி போய் அங்க எம்எல்ஏவோட பிஏவுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு, கண்டிப்பா மேடம் வந்து ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்துருவாங்களா, நான் வந்து கேள்விப்பட்டேன் மேடம் நாளைக்கு ஏதோ ஒரு ஹோட்டல் ஓபன் பண்றதுக்காக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு மினிஸ்டரோட பிஏ சொல்றாரு, அப்படிலாம் அவங்க போக மாட்டாங்க, எது முக்கியம் எது முக்கியம் அவங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஒரு பொக்கேவை கொடுத்து அனுப்பிச்சுட்டு மேடம் வீட்டில தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. கண்டிப்பா நாளைக்கு மேடம் ஸ்கூல் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட சொல்லிடுறாரு. அவரு அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் கோபியே மூச்சே விடுறாரு. காலையில பாக்கியா வீட்டில் எல்லாரும் எழுந்திரிச்சு ஹோட்டல் ஓபனிங்காக சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ கோபி அங்க வந்து எல்லாரையும் பார்த்து மனசுக்குள்ள நக்கலா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. பாக்கியா வீட்டில் எல்லாரும் கிளம்பி ஹோட்டல் ஓபனிங்க்கு போயிடுறாங்க. போயிட்ட உடனே கோபியும் ராதிகாவும் அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ ராதிகா வந்து கோபி கிட்ட அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு கோபி, அவ வந்து கஷ்டப்படுவா, நான் அதை பார்த்து சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை விட்டுறாரு. விட்ட உடனே ராதிகா செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. டென்ஷன் ஆயிட்டு, நம்ம கதையே எங்க அந்தத்துல தொங்குது, நீங்க பாக்கியாவை பத்தி நினைச்சிருந்தீங்களா, அதெல்லாம் விட்டுடுங்க, நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்க அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேக்குறாங்க. அதுக்கு கோபி சொல்றாரு, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்ன உடனே ராதிகா சொல்றாங்க, நான் வந்து லோன் போட்டிருக்கேன், அதை வச்சு நீங்க புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.